தமிழ நன்றி சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடாண்டு. இப்போ எல்லா பேத்தோட தமிழ் உள்ளங்களையும் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு தமிழனோட ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் அப்படின்ற ஊரில் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தான் சின்னச்சாமி ஐயர், லக்ஷ்மி அம்மாள். அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் 1882 December 11 ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட பேர் தான் சுப்பிரமணியன். சுப்பிரமணி சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வீட்டில் தான் வாழ்ந்து வராரு. இவரோட ஸ்கூல் லைஃப்பை பொறுத்தளவோ அலகாபாத் ஸ்கூலில் படித்து முடிச்சதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்கிற ஹிந்து காலேஜில் வந்து 9வது வரைக்கும் படிக்கிறாரு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிக்கு புது புது கவிதைகள் எழுதுறா இருக்கட்டும், தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி பேசுறதா இருக்கட்டும், நம்ம சமுதாயம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுறது மட்டும் இல்லாமல் எழுதவும் செஞ்சு, நம்ம எழுதுறதையும் பேசுறதையும் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, பின்பற்ற மாட்டாங்களா அப்படின்னு வருந்தின காலங்களும் இருக்குது. இவரோட வருத்தத்தை போக்குறதுக்காகவே இந்த கவிஞனுக்கு வந்து எட்டயபுரத்தில் இருக்கிற ஒரு மன்னர் வந்து பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் சுப்பிரமணிய பாரதி, மகாகவி பாரதி அப்படின்ற மாதிரிலாம் மாறுது. இப்படி போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல தன்னோட ஸ்கூல் லைஃப் 9வது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட 14 குழந்தை திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளப்பட்டு 7 இருக்கிற செல்லம்மாளை வந்து திருமணம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துறாரு, குடும்பமும் வறுமையினால வாட ஆரம்பிக்குது. சின்ன வயசுல ஒரு குழந்தை என்னென்ன அனுபவிக்க கூடாது அது எல்லாத்தையுமே பாரதி அனுபவிச்சு, அதெல்லாம் யாருமே அடுத்து வர ஜென்ரேஷன் யாருமே அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக குழந்தை தொழிலாளரை பத்தி பேசியிருக்காரு, குழந்தை திருமணத்தை பத்தி பேசியிருக்காரு. ஏண்டா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குழந்தையை வந்து வேலைக்கு அனுப்புறது, குழந்தையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஷுவலான ஒரு விஷயமா தான் நடந்துகிட்டு வந்திருக்கு. என்னதான் சுப்பிரமணிய பாரதி வந்து இதை பத்தி பேசினாலும் அங்க இருக்கிறவங்க யாருமே கண்டுக்கிறவே இல்லை. இதுக்கப்புறம் இவரு காசிக்கு போய் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு, பல மொழிகளை கத்துக்கிறாரு. என்னதான் இவருக்கு 32 மொழிகள் தெரிஞ்சாலும் அவர் சொல்ற ஒரே விஷயம், யாமறிந்த மொழிகள்லயே தமிழ் மொழி தான் சிறந்த மொழி அப்படின்னு அப்பயே சொல்லி வச்சிருக்காரு. காசிலேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட எட்டயபுரம் மன்னர் வந்து அழைப்பு விடுக்கிறாரு. இதுக்கப்புறம் எட்டயபுரத்திலே அரசவை கவிஞரா ஒர்க் பண்ணி ஏகப்பட்ட கவிதைகள் எழுதி அதுக்கப்புறம் இவரோட படைப்பு மதுரையில பப்ளிஷ் ஆகுது. சுப்பிரமணிய அதுக்கப்புறம் சேதுபதி ஸ்கூல்ல தமிழாசிரியரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சுதேசமித்திரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையிலையும் துணை ஆசிரியரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பத்திரிகை மூலமா இவர் மக்கள்கிட்ட என்னென்ன சொல்ல விரும்புறாரோ அதெல்லாத்தையுமே அதுலயே நிறைவேற்றுறாரு. சுதந்திரத்தை பத்தி பேசுறாரு, அரசியலை பத்தி பேசுறாரு. இதனாலேயே வந்து வாவுசி கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாருன்றே சொல்லலாம். அதனால நிவேதிகா தேவியை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவங்கள்ட்ட பாரதி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு, பெண்களை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கிறாரு. இதனாலேயே பாரதி பெண்ணுரிமையை பத்தி பேசுறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. முக்கியமா அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்த நிவேதிகா தேவியை ஞான குருவாவே பாரதி ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் 1907 இந்தியா என்ற வார பத்திரிகையும் பால பாரதம் அப்படின்ற ஆங்கில பத்திரிகையும் வழிநடத்துறதுக்கு சுப்பிரமணிய பாரதி வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. அந்த டயத்துல நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க தான் ரூல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்களை நம்ம இந்தியா விட்டு எப்படியா விரட்டி ஆகணும் அப்படின்னு ஒன் சைடு வந்து காந்தியடிகளும் அந்த விடுதலை போராட்ட வீரர்களும் தலைவர்களும் ஒன் சைடு வந்து அகிம்சை வழியில போராடிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு பாரதி நம்ம இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை விட்டு வெளியே போயே ஆகணும் அப்படின்னு நெருப்பு கனலா அவரோட வார்த்தைகளை இந்திய பத்திரிகையில நிறைய எழுத ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இவர் பத்திரிகையில விடுதலைக்காக போராடிட்டு இருந்தாலும் ஒரு சைடு வந்து இவர் எழுதின வார்த்தைகளை மக்கள் மதிக்கலாட்டியும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா எழுதின வார்த்தைகளை அந்த பத்திரிகையில படிச்ச பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த பத்திரிகையை முடக்கணும், இவரை கைது பண்ணணும் அப்படின்னு இவரை தொலைவிக்கிட்டு இருக்காங்க. இவரும் ஃப்ரெண்டுகளோட பேச்சை கேட்டு பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப அதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ்காரங்க வந்து பாரதியை கைது பண்ணிட்டு ஒரு 34 சிறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் விடுதலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாரதி பாண்டிச்சேரியிலே கொஞ்ச நாள் இருந்து நிறைய புக்கெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ உருவானதான் இந்த கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது மாதிரி பல விஷயங்களை என்னதான் எழுதியிருந்தாலும் இப்ப இருக்கிற மக்கள் அதெல்லாம் பாக்குறதுக்கு தயாரா இல்ல. ஒரு நாள் பாரதி பார்த்தசாரதி கோயில் இருக்கிறப்ப பெரியத்தனமா ஒரு யானை வந்து பாரதியை மிதிச்சு தூக்கி போட்டுருது. அதுல நோய் வாய்ப்பட்டு September 11, 1921 அன்னைக்கு தன்னோட 38 பாரதியார் இறந்து போறாரு. என்னதான் இவர் ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் இதழாசிரியராகவும் விடுதலை போராட்ட வீரராகவும் சமூக சீர்திருத்தவாதியா இருந்தாலும் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு யாருமே கேட்காம ஒரு ஏக்கத்தோட இறந்தவர் தான் சுப்பிரமணிய பாரதியார். அவர் இருக்கிறப்ப அவரோட வார்த்தைகளை யாருமே கேட்கலாட்டியும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வார்த்தைகளை நாட்டுடைமையாக்கி தமிழ் மூச்சா மாத்தி இப்போ ஒவ்வொரு தமிழ் புத்தகத்திலையும் தமிழை நான் கர்வத்தோட உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கவர் தான் பாரதியார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முடிய போறப்ப லாஸ்டா உங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஜாதி அப்படின்ற ஒண்ணு முதல்ல எங்க உருவாச்சு எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்குள்ள நம்ம போகாம இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்துல ஜாதி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும். இப்ப நம்ம என்னதான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பாத்தீங்கன்னா பெண்களை பெண்களாவே மதிக்கிறது இல்ல, இன்னும் அவங்களை ஒரு பொருளா தான் பாத்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை பை.